ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய வணக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களே பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு குரு பயிற்சி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடி ஏழாம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார் எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நீங்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் ஆகியவை நீங்கி ஒரு நல்ல தெளிவு உண்டாகும் குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும் எந்த விஷயமும் அனுகூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பணப்புழக்கம் அதிகமாகும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் தைரியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கலாம் கடன் வாங்கலாம் அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கடன் உதவி கண்டிப்பான முறையில் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சில பேருக்கு இந்த ஏற்றுமதி தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் பார்ட்னர்ஷிப் குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் உத்தியோகத்தினருக்கு மேலிடத்துடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கப் பெறுவீர்கள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக உத்தம உத்தமமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் பதினேழாம் தேதி நான்காம் இடத்துக்கு மாறுற தொழில் ஸ்தானத்தை கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபுல்லா பாப்பர் தொழில் சம்பந்தமா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வரப்போகுது பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தடைகள் அனைத்தும் நீங்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து சேரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும் தினசரி சிவபூஜை செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்டமான தினங்கள் ஒன்று மற்றும் இரண்டு